காரைக்கால் ஆன்லைன் செய்திகள். காரைக்காலில் இருந்து கடல் வழியே இலங்கைக்கு கடத்த முயன்ற 313 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுப்புட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடலோர கிராமங்களில் ஒன்றான அம்மன்கோயில் 10 பகுதியிலிருந்து அண்மை காலமாக மதுபானங்கள் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவைகள் படகுகள் மூலம் இலங்கைக்கும் தமிழக பகுதிகளுக்கும் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் பன்வால் உத்தரவின் பேரில் கடலோர காவல் நிலைய போலீசார் மற்றும் நகர போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் புதன்கிழமை இரவு காரில் மதுபானங்களை எடுத்து வந்த சில அம்மன்கோயில் 10 கடலோர பகுதியில் இறக்கி வைத்துள்ளனர். இதை பார்த்த அந்த கிராமத்தினா காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததோடு மது புட்டிகளை கொண்டு வந்த காரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது காரில் இருந்தவர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மது புட்டிகள் ஏற்றுவதற்காக கடலோரத்தில் தயாராக நிறுத்தப்பட்டிருந்த படகில் அந்த நபர்கள் தப்பிச் சென்று விட்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் அந்த பகுதிக்கு சென்று கடத்துவதற்காக கடற்கரையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மது புட்டிகளை கைப்பற்றி காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். விசாரணையில் காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த நிஜிக்குமா என்பவர் சுமார் 313 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1175 லிட்டர் அளவுள்ள 6528 மது புட்டிகளை கடல் வழியாக கடத்த முயன்றது தெரியவந்தது. காரைக்கால் வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் இந்த மது புட்டிகளை வியாழக்கிழமை பாவையிட்டு கலால் துறையினரிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். தலைமறைவான நிஜிக்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது காரைக்கால் அருகே அம்மன்கோயில் 10 பகுதியில் நிஜிக்குமா என்பவ ஆதா மையம் நடத்துவது போல் போலியாக செயல்பட்டு மதுப்புட்டில் கஞ்சா போன்றவற்றை கடத்தி வருவதாக கூறப்படுகிறது. நிஜிக்குமா கைது செய்யப்படும் பட்சத்தில் கடத்தல் தொடர்பான பல்வேறு உண்மைகள் வெளிவரும் என தெரிவித்தனர்.